ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டினத்தி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அணுசக்தி துறையிலேருந்து வெளிவந்திருக்க ஒரு பர்மனன்ட் ஜாபுக்கான ஒரு போஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரைனிங் பேஸ்டு ஸ்டைஃப்னு ஆரம்பித்து இது ஒரு பர்மனன்ட் ஜாபாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கான வேலைவாய்ப்புன்றதால் நீங்கள் நம்பி அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பெறத்துக்கு அஃபிஷியல் டெலிகிராம் லிங்க் மற்றும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைனா அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆனால் இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வேலைவாய்ப்பு தகவலுக்கான முக்கியமான செய்திகள், அதாவது என்ன தகுதிகள் எதிர்பார்க்குறாங்க, என்ன லாஸ்ட் டேட்டு, என்ன அப்ளிகேஷன் ஃபீஸு, என்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதாவது என்ன மாதிரி அவங்க எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இதை மாதிரி முக்கியமான கீ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். வாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். ஸோ இதுதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜிலேருந்து வெளியே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்று குரூப் ஏ மற்றும் குரூப் சி, இந்த ரெண்டு கான்செப்டில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து குரூப் பியில் வந்து 50 போஸ்டிங்கும், குரூப் சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 106 போஸ்டிங் கிட்டே கொடுத்துருக்காங்க. அது கம்யூனிட்டி பேஸ்டு வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லியிருக்காங்க. குரூப் பியில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து வேகன்சி வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். குரூப் சியில் பார்த்தீங்கன்னா 10th மற்றும் ப்ளஸ் டூ குவாலிஃபிகேஷனுக்கான வேகன்சியை அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான போஸ்டிங்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. பிளான்ட் ஆப்ரேட்டர், மெக்கானிஸ்ட்டு, வெல்டரு, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல், மெக்கானிஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிஸ்ட்டு, இது மாதிரி எல்லாமே அவங்க பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 போஸ்டிங் கிட்ட க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசிப்ளினில் குரூப் பியில் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவாகவே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், ட்ரிபிள் இ, இது மாதிரி அவங்க பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற தகுதியை பேஸ் பண்ணி நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு மத்திய அரசுக்கான வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் பெற முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கலாம். கேட்டகரி 1க்கு, கேட்டகரி 2க்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 22 வயசும் கொடுத்துருக்காங்க. இது 2 இயர்ஸ் ஸ்டைஃபன் பீரியடாக எடுக்கிறதால கேட்டகரி 1க்கு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாயில் ஆரம்பித்து 18,000 ரூபாய் வரைக்கும் போகும். கேட்டகரி 2க்கு 10,000 ரூபாயில் ஆரம்பித்து 12,500 ரூபாய் வரைக்கும் போகுன்றதை கிளியராகவே அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜாக கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி டெஸ்ட், அட்வான்ஸ் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இது வந்து அப்ளிகபிள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், எல்லாருக்குமே கிடையாது. கேட்டகரி பிக்கு பார்த்திங்கன்னா அது மேண்டேட்ரி. கேட்டகரி சிக்கு பார்த்திங்கன்னா சில பர்டிகுலர் போஸ்டிங் மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 2 இயர்ஸ் முடிக்கிறப்போ கேட்டகரி 1க்கு பார்த்தீங்கன்னா 7, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பே லெவல் 7 மூலமாக போய் 44,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்டகரி 2 பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 4 முறையே 21,500 ரூபாய்லேருந்து 20,500 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இது நல்ல விதமான சேலரி, அதர் அலவன்ஸோடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு டிப்ளமோ அண்ட் 10th 12th பேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று மத்திய அரசு மூலமாக கிடைக்கிற ஒரு நல்ல சேலரிக்கான வாய்ப்பு, இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாய்லர் ஆப்ரேட்டர், அதை கேட்டகரியும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெயிண்டர், அது இது ரெண்டு கேட்டகரியும் அவங்க செப்பரேட்டாக இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஆனால் இதுக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 4 போஸ்டிங் தாங்க அவங்க கொடுத்துருக்காங்க. பாய்லர் ஆப்ரேட்டருக்கு 3, பெயிண்டருக்கு 1 வேகன்சியும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 10th ப்ளஸ் ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து அவங்க டேப்லெட் பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரோப்ரியான தகுதிகள் இருக்கிற பட்சத்தில் இதை அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாதிரி அவங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இருக்குன்றதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான டெக்னீஷியன் சி அண்ட் பிக்கான லெவல் 4 லெவல் 3க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25,500 ரூபாயிலிருந்து 21,500 ரூபாய் வரைக்கும் வேரியேஷன்ஸில் இருக்குன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ இதுக்கான லிங்க் எங்கே கொடுத்துருங்க, இந்த சேம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ற பட்சத்தில் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 150 ரூபாய் கிட்ட இதுக்கான ஃபீஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2க்கு, கேட்டகரி 1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அண்ட் பிடபிள்யூ அண்ட் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன் வந்து ஃபீஸை வந்து வைவ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபீஸும் கட்டத்தாவில் அவங்க டேரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டிக்கான டிக்ளரேஷன், ஓபிசிக்கான டிக்ளரேஷன்ஸு, சப்போஸ் கவர்மெண்ட்டில் எதனா ஒன்றில் ஒர்க் பண்ணிங்களா அதுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வச்சு நீங்கள் அதுக்கான முன்னுரிமையை கோர போகிறது மூலமாக நீங்கள் அந்த பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு செக்லிஸ்ட்டும் இன்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸு, என்ன ஆன்லைன் பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் வச்சுங்க, டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் எது எது அப்ளிகபிளோ அது மட்டும் வச்சா போதும். அப்புறம் ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸு,
அதர் ரிலவெண்ட் முன்னுரிமை கொரோனா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாமே வச்சு கீழே சைன் பண்ணி அட்டாச் பண்ணி உங்களோட பர்சனல் இன்டர்வியூ அண்ட் ஸ்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகிறப்போ இதை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்லைஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா வேலை தேடிட்டு இருக்க யாரோ ஒருத்தருக்கு இந்த தகவல் வந்து சென்றடையும். அதனால் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.